யூடியூப்ல இப்ப ரீசெண்டா வந்திருக்க ஒரு நல்ல அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த அப்டேட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு அப்டேட். இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, செட் தம்ப்நெயில் ஃபார் பிளேலிஸ்ட். நாம இது வரைக்கும் வீடியோக்கு தான் தம்ப்நெயில செட் பண்ணிருப்போம். வீடியோக்கு எப்படி நம்ம தம்ப்நெயில செட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்டுக்கும் இனிமே நம்மளால தம்ப்நெயில செட் பண்ணிக்க முடியும். ஒரு யூடியூப் வீடியோக்கான தம்ப்நெயில நம்ம கிரியேட் பண்ணும்போது அதோட டிஃபால்ட் சைஸ் என்ன அப்படின்னா 16:9. இதே சைஸ்ல தான் நம்ம பிளேலிஸ்டுக்குமான தம்ப்நெயிலையும் கிரியேட் பண்ணிக்கணும். தம்ப்நெயில கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க எல்லா பிளேலிஸ்டோட ஆப்ஷனுமே நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல எந்த பிளேலிஸ்டுக்கு நம்ம தம்ப்நெயில செட் பண்ணிக்க போறோமோ ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் மேல ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேல இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல தேர்டா இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரியேட் வித் ஏ, அதாவது டிஃபால்ட்டா சில தம்ப்நெயில் யூடியூப்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த தம்ப்நெயில இருந்து நம்ம ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரியான தம்ப்நெயில நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்ல, சோ அப்படியே பேக் வந்துடலாம். இப்ப திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் மேல கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சூஸ் ஃப்ரம் லைப்ரரி, அதாவது நம்ம மொபைல் கேலரியில இருந்து இருக்கிற ஏதோ ஒரு தம்ப்நெயில் இமேஜ் நம்ம இந்த இடத்துல தம்ப்நெயிலா செட் பண்ணிக்க முடியும். அடுத்து டேக் போட்டோ பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா போட்டோ நம்ம கேமரா ஓப்பன் ஆகும். போட்டோ எடுத்து அதை அப்படியே நம்ம டைரக்டா தம்ப்நெயில செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சூஸ் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகுது. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு தம்ப்நெயில் இமேஜ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தம்ப்நெயில நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஏதாவது நம்ம ஃபில்டர் போடணும் அப்படின்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே இருக்கிற இந்த டன் ஆப்ஷனை ஃபைனலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ண தம்ப்நெயில் நம்ம பிளேலிஸ்ட்டுக்கு செட் ஆகிடும். இந்த தம்ப்நெயில நீங்க ஒன்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தம்ப்நெயில் வேணா ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சைட்ல இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா வேற தம்ப்நெயில் நீங்க மாத்திக்க போறீங்க அப்படின்னா சூஸ் ஃப்ரம் லைப்ரரி ஆப்ஷன் போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இல்லாம நீங்க ரிமூவ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா ரிமூவ் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம்ப்நெயில் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.